உண்மையில் எனக்கு பெருமை என்னவென்று சொன்னால், பேரணியிலே வருகிற ஒரு செந்தொண்டரை பார்த்து நான் கேட்டேன், உங்களுக்கு வயது என்னவென்று. அவர் சொன்னார், எனக்கு 82 வயது என்று சொன்னார். பேரணியிலே வருகிற இன்னொரு குழந்தையை பார்த்து கேட்டேன், அந்த குழந்தைக்கு 5 வயது என்று சொன்னது. எனவே செங்கொடி இயக்கம் ஒரு தலைமுறையோடு இருக்கிற இயக்கம் அல்ல, தலைமுறை தலைமுறையாக வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் என்பதைத்தான் இந்த செம்படி பேரணி நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை நான் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன். அரசியல் கட்சிகள் பொதுவாக கூட்டங்களை நிறைய நடத்துகிறார்கள். போதாகுறைக்கு பாஜகவுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை போகிற இடமெல்லாம் கூட்டத்தை நடத்துகிறார். அந்த கூட்டத்தை பார்த்து அவரே புகழ்ந்து கொள்ளுகிறார், எவ்வளவு மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் என்கிறார். நாங்கள் மத்தியிலே மட்டுமல்ல, அடுத்த மாநிலத்திலேயே நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்றெல்லாம் கொக்கரிக்கிறார்கள். அண்ணாமலை அவர்களே, நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு திரளப்படுகிற கூட்டம் என்ன? உங்களுடைய முகத்தை பார்த்து கூட திரளுகிற கூட்டமாது? உங்கள் மீது ஆகர்ஷிக்கப்பட்டிருக்கிற ஆகர்ஷிப்பினாலே வந்திருக்கிற கூட்டமாது? பாஜக என்கிற கொள்கைக்கு வந்திருக்கிற கூட்டமாது? நீங்கள் கொடுக்கிற 1500 வந்திருக்கிற கூட்டம் என்பதை உங்களாலே வெளியிலே சொல்ல முடியுமா? இப்படி 1500 கொடுத்து கூட்டம் நடத்துகிற அப்படிப்பட்ட இந்த நாட்டிலே கொள்கை, அந்த கொள்கைக்காக லட்சியத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் என்கிற முறையிலே திரளுகிற இயக்கம் என்று சொன்னால் அது செங்கொடி இயக்கத்தில் நடத்துகிற இந்த கூட்டம் தான். பத்திரிகை விலை, அந்த மையினுடைய விலை எல்லாவற்றையும் உயர்த்தி இந்த அச்சு ஊடகத்தையே மூடிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தான் அந்த சவால்களை எல்லாம் சந்தித்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 60 ஆண்டுகளாக கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பத்திரிகை தீக்கதிர் பத்திரிகை என்கிற பெருமையோடு இருக்கிறது. எல்லா பத்திரிகைகளும் அவருடைய பதிப்பு மையங்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தீக்கதிர் 4 பதிப்பாக இருந்தது. திருநெல்வேலியிலே ஒரு பதிப்பை துவங்கி 5வது பதிப்பு என்கிற சாதனை படைத்திருக்கிற பதிப்பாக இந்த பதிப்பு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பத்திரிகை தான் உலகத்திலே எந்த மூலையிலே ஒரு உழைப்பாளிக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும், உலகத்திலே எந்த ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும், அடித்தட்டு உழைப்பாளி மக்கள் அவன் எந்த மதம் எந்த சாதி என்பதல்ல, இந்துவாக இருக்கிற ஒரு உழைப்பாளிக்கு எங்கேயாவது கிரமம் இழைக்கப்பட்டாலும், ஆண்கள் பெண்கள் என்கிற யாருக்கு இழைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு முதலிலே குரல் கொடுக்கிற ஒரு பத்திரிகை என்று சொன்னால், அது வெளி உலகத்துக்கு எடுத்து விளம்பரப்படுத்துகிற ஒரு இதழ் என்று சொன்னால், அது தீக்கதர் தான் என்கிற பெருமையோடு 60 ஆண்டு காலம், சாதாரணமானது அல்ல, பெரிய முதலாளிகளுடைய ஆதரவு அல்ல, கார்பரேட் முதலாளிகளுடைய ஆதரவு அல்ல, வேறு யாருடைய ஆதரவும் அல்ல, தமிழகத்திலே இருக்கிற உழைப்பாளி மக்களுடைய ஆதரவு தான் அந்த பத்திரிகையை கம்பீரமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பத்திரிகையாக இருக்கிறது. தந்தை பெரியார் ஒரு 3 காலம் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் விஜயம் செய்தார். அதனுடைய ஒரு பகுதியா அந்த சோவியத் ரஷ்யாவுக்கு போனார். வீடுகள் எல்லாம் போய் பார்த்தார், தெருக்களை எல்லாம் போய் பார்த்தார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். பஸ் ஸ்டாண்ட போய் பார்த்தார், ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்த்தார், எல்லா இடத்திலேயும் ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் சோவியத் நாட்டிலே அவர் தேடி தேடி பார்த்தபோது கூட ஒருவரை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம் நாட்டு பஸ் ஸ்டாண்டிலே நிறைந்திருக்கிற பிச்சைக்காரர்களை ஒருவரை கூட அந்த நாட்டிலே அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை அவர் எழுதியிருக்கிறார். பேசாமல் சோவியத் நாட்டிலேயே தங்கிடலான்னு முடிவெடுத்து அந்த அதிகாரிகளை போய் கேட்டாராம், இந்த சமுதாயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி தான் உலகத்தில் வரணும், ஆகவே இங்கேயே தங்கி விடுகிற, எனக்கு குடியுரிமை கொடுங்கன்னு கேட்டாராம். அந்த சோவியத் அதிகாரிகள் சொன்னார்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் ஒருத்தர் தங்கிறதுனால எங்கள் நாட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர் வேணாலும் நாங்கள் தங்க வைக்கலாம், ஆனால் பிரச்சனை என்னன்னா உங்களை மாதிரி சிந்திக்கிறவர்களெல்லாம் இங்கே வந்து தங்கிவிட்டால் இந்த சமூக அமைப்பை உலகத்துக்கு யார் எடுத்து செல்லுவார்கள்? எனவே நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போங்க, உங்கள் நாட்டில் இதே மாதிரி ஒரு சமூகம் அமைப்பதற்கு நீங்கள் பாடுபடுங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பி வைத்ததாக அவருடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், சோவியத் நாடு எப்படி ஒரு பொன்கொழிக்கும் நாடாக இருந்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அங்கே பசி இல்லை, பஞ்சம் இல்லை, பட்டினி இல்லை, வேலை இல்லா திண்டாட்டம் இல்லை, விலைவாசி உயர்வு இல்லை, வீடு இல்லாதவன் கிடையாது, பிளாட்பாரத்திலே தூங்குகிறவன் கிடையாது, வரதட்சணை கொடுமை இல்லை, எதுவுமே இப்படிப்பட்ட இந்திய நாட்டிலே கொடிகட்டி பறக்கிற இந்த கொடுமைகள் எதுவுமே அங்கே இல்லை என்கிற அப்படிப்பட்ட நிலைமையைத்தான் உலக வரலாற்றில் சோவியத் நாட்டிலே உருவாக்கினார்கள்.
ஆனால் பாவிகள் அதை சதி செய்து அந்த நாட்டிலே குழப்பத்தை உண்டாக்கி அந்த கட்சியிலே கம்யூனிஸ்ட் கட்சியை இரண்டாக பிளந்து அந்த நாட்டை இன்றைக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆட்சியை கவிழ்த்து விட்டார்கள். மீண்டும் அங்கே முதலாளித்துவ ஆட்சி வந்து விட்டது. இது ஏதோ சோவியத் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டுமல்ல, சோவியத் நாடு இருந்த போதுதான் இந்தியா போன்ற பல நாடுகளுக்கு பல்வேறு உதவிகள் கிடைத்தது. சோவியத் நாட்டிலே உருவானதுதான் நம்முடைய பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு தொடங்கி வைத்த பக்ரானங்கில் அந்த அனல் மின் நிலையம் பாசன திட்டம். இன்றைக்கு பஞ்சாப் ஹரியானாவை வளங்கொழிக்கிற மாநிலமாக மாற்றியிருக்கிற அந்த பக்ரானங்கள் அணை திட்டம், அந்த மின்சார திட்டம் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தது எது என்று சொன்னால் அந்த சோவியத் யூனியன் தான். அப்படிப்பட்ட நாடு வீழ்ந்து விட்டதால் இந்தியாவுக்கு நஷ்டம், மூன்றாவது உலக நாடுகளுக்கு நஷ்டம், உலகத்திலே போராடுகிற மக்களுக்கு நஷ்டம், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுகிற அப்படிப்பட்ட போராளிகளுக்கெல்லாம் நஷ்டமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. எனவே சோவியத் நாடு வீழ்ந்து விட்டதனாலே கம்யூனிஸ்டுகளுக்கு இழப்பல்ல, சோவியத்தினாலே ஈடுபட்டதனாலே சோவியத்து மக்களுக்கு இழப்பட்டு இழப்பல்ல, சோவியத் நாடு வீழ்ந்து விட்டதாலே உலகத்திலே இருக்கிற பாட்டாளிகளுக்கு ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய அமெரிக்காவை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்றைக்கு இழப்பு. உலக வரலாறே மாறி போயிருக்கும். கொரோனா என்கிற நோய் வந்தபோது உலகமே தள்ளாடியது, உலகமே சுருண்டு விழுந்தது, உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் அஞ்சு அஞ்சு அடங்கினார்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை, அனைத்துமே முடங்கி போய்விட்டது. உலகத்திலே செத்தவர்கள் எண்ணிக்கையை உண்மையை கூட யாரும் சொல்ல மறுக்கிறார்கள். எத்தனை கோடி பேர் இந்தியாவிலே செத்த உண்மையான கணக்கை காட்டுகிறார்களா? எத்தனை லட்சம் பேர்! ஆனால் அருமை நண்பர்களே, அமெரிக்காவிலே பல லட்சக்கணக்கான பேர் செத்தார்கள், ஜப்பானிலே செத்தார்கள், பிரான்சிலே செத்தார்கள், ஜெர்மனிலே செத்தார்கள், அந்த பிரிட்டனிலே செத்தார்கள். ஆனால் வியட்நாமில் இருக்கிற தூதுக்குழு சொன்னார்கள், மிக குறைவாக சில நூறு பேருக்கு குறைவாகத்தான் எங்கள் நாட்டிலே கொரோனா பாதிப்பினாலே இறந்தார்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அங்கே எவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது, எவ்வளவு அந்த மக்களை பாதுகாக்கிற ஒரு அரசு இருக்கிறது. எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாத்தோம் என்பது மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற பல நாடுகளுக்கு எங்கள் மருந்துகளையும் மருத்துவர்களையும் அனுப்பி நாங்கள் சிகிச்சை பெற்றோம் என்கிற அந்த பெருமை பேசுகிறாரே, ஒரு கோடி மக்களை கொண்டிருக்கிற அந்த நாட்டிலே சோசியலிசம் இதை சாதித்திருக்கிறது என்று சொன்னால், 140 கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்தியாவிலே சோசியலிசம் வந்தால் உலகத்தையே காக்கிற கொடையாக இந்தியா மாறுமா இல்லையா? சோசியலிசம் இங்கே வந்தால் கொரோனா தாக்குமா? கொரோனாவுக்கு உலகமே அஞ்சியது, ஆனால் கொரோனாவுக்கே கொரோனாவாக இருந்தது எது என்று சொன்னால் சோசியலிசம். செங்கொடி என்று சொன்னால் அது மிகையாக. அதானிய பத்தி ஒரு எம்பி கேள்வி கேட்டா, அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற எவ்வளவு அநியாயம்! மோடிய கேள்வி கேட்டா கூட உற்றுவா போல் இருக்கு, அமித்ஷாவை கேள்வி கேட்டா உற்றுவா போல் இருக்கு, அம்பானியும் அதானியும் கேள்வி கேட்டா என்னமோ அவன் இதயத்தை போய் நம்ம கை வைக்கிற மாதிரி ஏன் இப்படி பதறுகிறார்கள், ஏன் இப்படி கதறுகிறார்கள்? ஏனென்றால் இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சி தான் மோடியினுடைய மோடி ஆட்சி. மோடி ஆட்சி அல்ல, அம்பானி அதானியினுடைய பினாமி ஆட்சி தான் மோடி ஆட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.